apocalypse. ஹாய், நான் தான் பச்சைக்கிளி. வெல்கம் பேக் டு பச்சைக்கிளி கேமிங் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கொண்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது ஸ்ரீலங்காவிலேருந்து சிங்கப்பூர் சோவில் ப்ளே பண்ணிட்டு இருக்க சில குட்டிகளுக்காக அப்கமிங் இவெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இந்த வீடியோவில். ஸோ எஃப்எஃப்ஏசி ரிவார்டு ஏன் நமக்கு கிடைக்கல, ஸோ அந்த இமோட்டு அந்த க்ளோவால் ஸ்கின்ல ஏன் நமக்கு கிடைக்கல என்ன பற்றி வடிவாக கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய அதை பற்றி கேட்டிருந்தீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்குபேட்டர் பண்டலுக்கான வீடியோ ஃபுல்லாகவே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மாசாவே அந்த பண்டல் அந்த பற்றி அந்த பண்டலை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் எம்பி ஃபைவ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மாசான கன் ஸ்கின் ஒன்று கிடைச்சிருக்கு, அதையும் பார்ப்போம். அதே நேரம் நிறையவே இவெண்ட் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அப்டேட்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாம கேட்குற ஒரே ஒரு லைக்கை போட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எஃப்எஃப்ஏசி ரிவார்டு நமக்கு கிடைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் அதை பற்றி தான் கேட்டீங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிங்கப்பூர் சோவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்காயில் 100K பீக் லைவ் பீக் டைம் அச்சீவ் பண்ணால் நமக்கு அந்த ரிவார்ட்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் சோவருக்கு வந்து 600K கட்டிருந்தாங்க. ஸோ இந்தியன் சோவரில் ஹிந்தி யூடியூப்லாம் வேறு லெவலில், இந்த யூடியூப்பில் லிங்கில் இருக்கிறபடியே அவங்க ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. நம்ம சிங்கப்பூர் சோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள யூடியூபர்ஸ் தான் கொஞ்சம் கூடுதலாக கேமிங் சம்மந்தமாக இருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் சிங்கள யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக போட்டாங்க. அதாவது எப்போ பேசி மச்சு நடந்து கொண்டிருக்கும்போது அவங்க லைவ் போட்டு அவங்க ரெடீம் கோட் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு அந்த லைவில் வந்து தங்களை சிங்கள சப்ஸ்கிரைபரை இழுத்துட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைவ் மேட்சை பார்க்காம சிங்கள யூடியூபர்ஸ் மேலே போகிற லைவை பார்த்தபடியே நமக்கு அந்த பீக் டைமில் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ண முடியாது போது. ஸோ இதுதான் கனமாதிரி நம்ம தமிழர்களும் வந்து சிங்கள யூடியூபர்ஸ் மேலே வால் பிடிக்கிறார்களும் இருக்காங்க. ஸோ நான் தமிழ் யூடியூபர்ஸ் போட்டால் கூட பார்க்க மாட்டா, சிங்கள யூடியூபர் போட்டால் பெருசாக புளிக்கொண்டிருப்பாங்க, அப்படி செய்யாதீங்க. ஸோ நம்ம தமிழ் குட்டிகளுக்கு நம்ம தமிழ் யூடியூபர்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியமாக தேவை. ஸோ எல்லாருமே அந்த லைவ் இதை பார்க்காத வழியாக நமக்கு வந்து அந்த ரீம் போட்டோ அந்த ரிவார்டோ கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படி செய்யாதீங்க யாருமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தமிழ் யூடியூபர்ஸ் மேலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம லைவை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ சிங்கள யூடியூபர்ஸ் மேலே கொஞ்சம் பார்த்து செய்தால் நல்லா இருக்கும். ஸோ அவங்க வந்து தங்களை இதுக்காக செய்திருக்காங்க, தங்களை லாபத்துக்காக செய்துட்டாங்க. சரி, ஓகே, விடுங்க, பரவாயில்ல, நாம் இப்போ தானே முன்னாடி வரோம். ஸோ சப்போர்ட் தாங்க. ஓகே, நாம் அடுத்தா பார்க்க போகிற காய்ஸ் மெயின் இவெண்ட் கிடங்கிட்டோம். நெக்ஸ்ட் இன்குபேட்டர் பண்டல் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு அதோட வந்து அந்த வீடியோ வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த பண்டல். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 4 பண்டல், அதாவது ரெட்டு ப்ளூவு ஜெலோ அப்புறம் வந்து ஒயிட் கலராக கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். வீடியோ நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஸ்க்ரீனில் வச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இன்குபேட்டர் வந்து ஒரு M1887, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பண்டல் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க செய்யுது. அதனால் இந்த ஃபர்ஸ்ட்டாக இந்த பண்டலை தான் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ மாசாகவே இருக்குது இந்த பண்டல். அடுத்து வந்து வைலட்டாக ப்ளூவாக தெரியலை. ஸோ ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, பர்பிள். என்ன கலர் வடிவாக நமக்கு தெரியல, என்ன கலர்னு. சும்மா ஒரு எஃபெக்ட்லாம் வேறு லெவல்லே இருக்குது. ஸோ மாசாக இருக்குது, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. ஸோ மேபி இன்றைக்கா நாளைக்கா தெரியல, இங்கே பண்ண சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்து கொடுங்க நம்ம கேமுக்கு வரும். அதே வந்து பேட்ச் அப்டேட் வந்து 30ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து சில பேர காரணங்களுக்காக போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. மார்னிங் ஒரு 9 நைட்டு 6:30 சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட் போய்கிட்டு இருக்கும். அதை முடிஞ்சப்படி தான் உங்களுக்கு OP31 கேமில் வர போது. அதே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறையவே சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாசாகவே இருக்க போது இந்த அப்டேட் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குமோ நினைக்கிறேன். அதே நேரம் கன் பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய கண்ணுக்கு சேஞ்ச் பண்ணிக்க. அதை நம்ம வீடியோ கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பண்டல் 4 பண்டல் தான் கூடிய சீக்கிரம் நமக்கு இங்கு பண்ணல ஃபர்ஸ்ட்டாக வரப்போதும் OP31. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல், இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டல்னு காப்பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல, உங்களுக்கு என்ன மாதிரி இது விளங்குதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் தெரியுது ஆர்டிக் ப்ளூ பண்டல். இந்த ஃபீமேல் பண்டல் வந்து ஃப்ரீயாக என்னென்னு தெரியல. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பண்டல் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அது எந்த பண்டல்னு நமக்கு தெரியலை. மேல் பண்டலாக இருக்காது, ஐ திங்க் ஃபீமேல் பண்டல் தான் ஏதாச்சும் ஒரு இவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய சான்ஸும். ஸோ பார்த்து வச்சுக்கணுங்க இந்த 2 பண்டலில்
கூடிய சீக்கிரம் நம்ம சர்வருக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க ஓபி 31ல. ஸோ அடுத்து நாம பார்க்க போற என்ன வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ராயல் கைஸ். ஸோ நான் அப்பவே சொல்லியிருந்தேன் ஒரு கோல்டு ராயல்ல ஒரு ஃபீமேல் பண்டல் வரப்போது அந்த பண்டல் இது என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மேல் பண்டல் அப்புறம் ஃபீமேல் பண்டல் அப்டேட் பண்ணிருக்காங்க. மேல் பண்டல் வந்து பாத்தீங்கன்னா FF டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் ஃபீமேல் பண்டல் கோல்டு ராயல் கொண்டு வரப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சரியானு தெரியல. மாறி வந்தாலும் வரக்கூடிய மேல் பண்டல் கொண்டு கோல்டு ராயல் கொண்டு வந்துட்டு ஃபீமேல் பண்டல் FF டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொண்டுலாம். ஸோ 100% சொல்ல தெரியல. ஸோ ஒரு 80% அந்த ஃபீமேல் பண்டில் நமக்கு நெக்ஸ்ட் கோல்டு ராயல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பண்டில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 31ல் ஒரு வேறு லெவல் பண்டில்னு சொல்லலாம். இந்த பண்டில் வந்து ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச பண்டில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பண்டில் வந்து ஓபி 31ல் வரப்போது ரொம்பவே டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பண்டிலாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ கன் ஸ்கின் காய். ஸோ இந்த கன் ஸ்கின் நெக்ஸ்ட் வெப்பன் ராயலா நெக்ஸ்ட் ஏவோ கன் ஸ்கின்னு நமக்கு தெரியல. ஸோ வெப்பன் ராயலுன்னு சொல்லலாம் ஏவோ கன் ஸ்கின் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வெப்பன் ராயலில் வருமா என்னென்னு நமக்கு வடிவாகவே தெரியல. என்ன சொல்ல புரியலேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க ஒரு ஏவோ கன் ஸ்கின்மாக இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட்டு வெப்பன் ராயல் என்னென்னு கூட யாருமே இன்னும் லீக் பண்ணலை. சிங்கப்பூர் சர்வருக்கு இந்தியன் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்னேப்பர்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சர்வருக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தாலும் அப்கமிங்கில் வரப்போது நெக்ஸ்ட்டு வெப்பன் ராயல் என்னென்னு நமக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு லீக் கிடைச்சா கடந்த அடுத்த வீடியோவில் நான் போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம மெயின் இவெண்ட். ஸோ மணி ஹேஸ்டாக இந்த மந்த் அதாவது டிசம்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு மணி ஹேஸ்டாக. ஸோ அதில் வரக்கூடிய சகல ரிவார்ட்டு சகல பின்னாக இருக்கலாம் கிஃப்ட்டு லோபியில் போகிற கிஃப்ட்டாக இருக்கலாம் டோக்கனாக இருக்கலாம் பின்னாக இருக்கலாம் சகல இதே நான் வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு டோக்கன் அதாவது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய டோக்கனில் ஒரு நோட்டு கட்டு மாதிரி ஒரு டோக்கன் இருக்குது. அப்புறம் கோல்டு இது மாதிரி ஒரு டோக்கன் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம நாளைக்கு சாரி இன்றைக்கு நைட்டே நம்ம இந்த இதை பார்த்துடலாம் என்னென்ன மாதிரி வர போகிறோம்ட்டு. ஸோ அடுத்து நம்ம அந்த கார் ஸ்கின் ஒன்று அதில் காட்டிதாங்க அந்த கேலண்டரில் அந்த கார் ஸ்கின் அவங்களை வைக்கணும். ஸோ வேறு ஒரு லெஜெண்டரி கார் ஸ்கின்னு சொல்லலாம். ஸோ மணி ஹேஸ்டில் விடுறாங்க. ஸோ அந்த கார் ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற ரிவார்ட்டு தான் இருக்கும். அவ்வளோ பெரிய ரேராலாம் கொண்டு வர மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிஃப்ட்டில் லோவியில் போகிற கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ மாசாக இருக்குது. ஸோ நிறைய பேர் போடக்கூடுமே நான் மணி ஹேஸ் தானே. ஸோ இதில் நிறையவே கோல்டு எல்லாம் எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின். ஸோ மணி ஹேஸ்டுக்கான ஒரு பின் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வச்சு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பேக் பேக். ஸோ இந்த பேக் பேக் தான் சொல்லியிருந்தேன் பிளான் பர்மூடாவாக இதை ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து இந்த பேக் பேக் ஸ்கின் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேமுக்கு வந்து அப்புறம் பார்க்கலாம். டுடே நைட் நீங்கள் இந்த கேலண்டரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பேக் பேக் ஸ்கின் தான். ஸோ இது நம்ம சர்வருக்கான பேக் பேக்கானு தெரியல. ஸோ நம்ம கேமுக்கு பார்க்கணும் கூடிய சீக்கிரம் நமக்கு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேக் பேக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸாக இது கண்டிப்பாக நம்ம சர்வருக்கான லூட் பாக்ஸ் தான். பார்த்து வச்சுக்கணும் கோல்டு அப்புறம் மணி ஹேஸ்டுக்கு அந்த பண்டல் சும்மா கோல்டுலேயே மின்னுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மாசான லூட் பாக்ஸ். ஸோ இது நம்ம சர்வருக்கு வரப்போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேனர் அவதார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டோக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ஹேஸ்ட் ராயல்னு சொல்லிட்டு சகல பண்டிலையும் அந்த ராயலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம சர்வருக்கு ஏதாச்சும் வருமானம் தெரியலை. இந்த டோக்கனை வச்சு அதில் ஸ்பின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு இவெண்ட் வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பேராசூட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பேராசூட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம சர்வருக்கு இந்த பேராசூட் இருக்குது. நீங்கள் இந்த கேலண்டர்லேயே பார்த்துருப்பீங்க. அடுத்தா நம்ம பார்க்க போகிற என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை போட்ஸ் காய்ஸ். போன முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு கட்டு மாதிரி நோட்டு கட்டு இல்லாமல் ஒரு பெரிய நோட்டு கட்டு வந்து பறக்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே மணி அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஸ்கை போட்டு கொண்டுருக்காங்க. ஸோ இது அவ்வளோவா நமக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவதாரண்டு. ஓகே செல்லக்கூடிய அடுத்தா நாம இமோட் பார்க்க போகிறோம் காய்ஸ். ஸோ வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு இமோட் போன வீடியோவில் காட்டியிருந்தேன். அடுத்த இமோட்டு லீக் ஆயிடுச்சு. ஸோ மாசாக வேறு இந்த இமோட் வந்து நான் உங்களுக்கு போன வீடியோவில் காட்டியிருந்தேன். ஸோ அந்த மணியை தூக்கி எறிஞ்சிட்டு கையை தட்டுறமாக இந்த இமோட். ஸோ வேறு லெவலில் இருக்குது. அடுத்த இமோட் காய்ஸ் இதான் மாசான இமோட். ஸோ நிறைய பேர் கேட்டுதான் அதில் கமெண்ட் பண்ணுறாங்க இதில் இந்த கேலண்டர் இமோட்டே காணலாம் உனக்கு எப்படா இமோட் வரப்போகணும். ஸோ அந்த இமோட் வந்து இதாச்சும் ஒரு வேறு டாப் அப் இவெண்ட்டில் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இவெண்ட்டில் ஸ்பெஷலாக கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ நம்ம சர்வருக்கு வரும் இந்த இமோட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி ஹேஸ்ட் க்ளோவால். நான் போன வீடியோ காட்டியிருந்தேன் இந்த க்ளோவால் அதுக்கான வீடியோ வந்து நம்ம கிளியராக கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு லோக்கல் க்ளோவால் சொல்லுவேன் ஒரு மணி எல்லாம் சேமித்து வைக்கிற ஒரு லோக்கர் மாதிரி இருக்குது. ஸோ மாசாகவே இருக்குது. அதோட அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு டபுள் க்ளோவால் நீங்கள் 360 கவர் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு க்ளோவால். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு போன வீடியோவில் காட்டியிருந்த ஒரு
பண்டலும் அப்புறம் ரிமோட்டும். ஸோ வேறு லெவல் மணிகேஷ் இந்த மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிவிக்கப்பட போது மணிகேஷ் சிவன். அதே நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு டைமண்ட். அதே நேரம் ஒரு டைமண்ட் டாப் அப் ஆஃபர் கூட வரக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல, நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். அடுத்த சின்ன சின்ன அப்டேட்டுக்கு போகலாம். ஸ்னேப்பர் ஸ்விட்ச் வில் பி ஸ்லோ ஃப்ரம் ஓபி 31 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போலாம் நம்ம கேமுக்கு போனால் விளையாடவே விட மாட்டாங்க. டபுள் ஸ்னேப்பர் டபுள் கேனன் வச்சு டுச்சுக்கு டுச்சுக்கு டுச்சுக்குன்னு நம்மளை போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஓபி 31 பிறகு அதில் அந்த ஸ்விட்ச் பண்ணுற ஸ்லோ பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன் பேலன்ஸ், அதில் ரீகோயில் வந்து ஸ்காருக்கும் M60 கூட்டியிருக்காங்க. ஆம பேலன்ஸை வந்து க்ரோஸாக கூட்டியிருக்காங்க. MP5 கார்9 ரேட் ஆஃப் ஃபயரை கூட்டியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் இதுக்கு உலகம் அப் பண்ணியிருக்காங்க. ரீலோட் ஸ்பீட் டைம் வந்து மைனஸ் பண்ணிக்காங்க. இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா XM8 UMP. ஸோ இனிமேல் இந்த ரெண்டு கன்னும் அவ்வளவா டைம் பண்ணாது ரீலோட் ஸ்பீடுக்கு. ஸோ வேகமாக ரீலோட் பண்ணாது. அடுத்த சின்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அட்டாச் வெஸ்ட் அட்டாச் MAC-10 கன் மூன்றும் நம்ம இதுக்கு வரப்போகுது. ஸோ அது வந்து இப்படித்தான் அந்த அட்டாச் வந்து மாறி இருக்கும். போன முறை போன அப்டேட்ல இப்படி இருக்காது, இந்த அப்டேட்ல மாற்றிக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற அப்கமிங்ல வரப்போகிற பண்டல். ஸோ இந்த பண்டல் நமக்கு கூடிய சீக்கிரம் வரப்போ இதை விட 15 பண்டல் கிடைச்சிருக்கு நமக்கு வீடியோலேயே கூட. ஸோ இந்த வீடியோவில் போட முடியாது, என்ன வந்து பார்த்தீங்கன்னா டைம் இப்போவே கூடிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் எதாவது போடுறேன் கண்டிப்பாக. நமக்கு லைக்கு சப்ஸ்கிரைபு அப்புறம் கமெண்ட்டை போடுங்க. ஓகே, சில குடிக்கு அடுத்த விஷயம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து நாங்கள் பச்சைக்கிளி பாய்.